ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள கபாலி படம் வர 22ஆம் தேதி உலகம் முழுவதுமாக ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தை கலைப்புலி எஸ் தானு தயாரிச்சிருக்காரு. லிங்க படத்தை தொடர்ந்து ரஜினி நடித்துள்ள இந்த படம் கபாலி டீசர் பாடல்னு ஏற்கனவே எதிர்பார்ப்பு எகிரி கிடைக்கிற நிலையில் அடுத்த வாரம் இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. முதல் நாள் சிறப்பு காட்சிக்கான டிக்கெட்டுகள் எல்லாம் படம் வெளியாகிற அனைத்து நாடுகள்லேயும் சில மணி நேரங்களே விற்று தீர்ந்துடுச்சு. அப்படி படத்தை பார்க்க ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகும் இந்த படத்தை முதல்ல எந்த நாட்டு ரசிகர்கள் பார்க்க இருக்காங்க அப்படின்ற சுவாரஸ்யமான தகவல் வெளியாயிருக்கு. அதாவது கபாலி படத்தோடைய உலகளவிலான முதல் காட்சி மலேசியாவில் நடைபெற இருக்குன்னு ஐங்கர நிறுவனம் அறிவிச்சிருக்கு. 21ஆம் தேதி மலேசிய நேரம் இரவு 9 மணிக்கு, அதாவது இந்திய நேரம் மாலை 6:30 கபாலியோட முதல் காட்சி நடைபெற இருக்கு. இது தவிர கபாலி படத்தோடைய ப்ரீமியர் என்கிற சிறப்பு காட்சி ஜூலை 21 அன்னைக்கு பாரிஸில் உள்ள ரெக் சினிமாஸில் 8:30 அளவில் திரையிடப்பட உள்ளது. பாரிஸில் உள்ள இந்த திரையரங்கம் ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய அரங்கம் ஆகும். இங்கு ஒரே சமயத்தில் 2800 பேர் அமர்ந்து படம் பார்க்க முடியும். இந்த திரையரங்கத்தில் வெளியாகும் முதல் திரைப்படம் கபாலி தான் என்பது குறிப்பிடத்தக்கது.